சார், நான் எப்ப தூங்கினாலும் ஒரே கனவுல ஒரே இடத்துல போய் மாட்டுறேன் சார். அங்க ஒரு பேய் கூட இருக்கு சார். கனவுல ஒருவேளை நீ இறந்துட்டேன் வச்சுக்க, நிஜத்திலயும் செத்துருவேன். பவன் ராஜகோபாலன் இயக்கத்தில் நாசர் நடிக்கும் விவேசினி டிசம்பர் 15 முதல் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நானே ரொம்ப அழுத்துக்கிட்டேன். எவ்வளோ நாளைக்கு தான் அஜித் பிரியாணி கிண்டினாரு பிரியாணி கிண்டார்னு சொல்லுவீங்க. இந்த சமையல் ஸ்பெஷல்லாம் போட்டிங்கன்னா உடனே அஜித் பிரியாணி கிண்டினதே ரெண்டு பக்கத்துக்கு எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் தயிர் விட்டு தொலைங்க எல்லாம் சொன்னேன். புது ஐடியாவெலாம் கொடுத்தீங்களே, இனிமேல் தயிர் சாதத்தை பற்றி பேசுவாங்க. அதை விட இப்போ புது ஐடியா கொடுக்குறேன். புகைப்பட ஸ்பெஷல்னு எப்படியும் போடுவீங்கல்ல, சரி அதுக்கான ஐடியா தான் இதெல்லாம். அப்படியா? ஆமாம், அங்கேயும் அஜித் வராரு. இப்போ உடம்புயற்சி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுல வந்து இப்போ அவரு போர்ஷன் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சேர போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லை, போர் அடிக்கும். கையில் கேமரா எடுத்துருவாரு. ஆமாம், எடுத்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள பலவித கோணங்களில் எடுக்கிறது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளை, கேண்டிட் ஷாட்டு. ஆமாம், ஓகே. அந்த மாதிரி எடுத்து அவரே கிளம்பி போய் படத்தை ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாயங்காலம் கொடுத்துட்றாரு. அவரே போய் விதவிதமா பிரேம்களை போட்டு வந்து சர்ப்ரைஸா கொடுத்துறாரு. பல பேர் மிரள்றாங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அர்ஜுன் பாத்தீங்கல்ல, இன்ஸ்டால ஒரு போட்டோ போட்டுருந்தாரு, இத எடுத்தது யார் தெரியுமான்னு மக்கள் எல்லாம் அஜித் அஜித் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எடுத்து எங்கேயாவது சுட்டு பரிசு வாங்கிட்டு வர்றாரு, இல்லைன்னா கேமரா எடுத்து சுட்டுறாரு. ரெண்டாவது அங்க லொகேஷன் ஒரு பாலைவனம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் சிட்டி ஏரியாவிலும் கலந்து தான் எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, அதனால வந்து ஒரு ஃப்ரேம் போடுறது வந்து சிட்டி ஏரியாவில் எடுக்கிறப்ப கூட போட்டோ அவர் எடுத்துருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கடையில் இந்த த்ரிஷா அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மலையாள படத்துக்கு போக போகிறாங்கன்னு சொன்னோம்ல, அனையமா நேத்தோட கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், முடிச்சுட்டு இந்த மலையாள படத்தில் நடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் போய் விடாமுயற்சியில் போய் கலந்துக்கிறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு அஜர்பைஜானிலிருந்து சுட சுட அப்டேட்டுகள் கிடச்சிக்கிட்டே இருக்கு. ரைட்டு. அப்புறம் வேட்டையின் பற்றி ஒரு செய்தி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு, ராணா நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலாம் நம்ம சொன்னோம். இந்த படத்தில் இவர்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு விசாரிக்கும் போது சில தகவல் கிடைச்சிது. வேட்டையன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரஜினியுடைய மகனாக வந்து ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாராம். அவருடைய மனைவியாக பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன், அவங்க நடிக்கிறாங்க போல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணா தான் வில்லன். ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா படங்களில் வில்லன் அப்படின்னால ரொம்ப கருணை கொடூரமாக என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப கொடூரமாக காட்டுறாங்க. ஆமாம், நல்லா இவ்வளோ பெரிய அருவா இல்லைனா இவ்வளோ பெரிய துப்பாக்கி இப்படி தானே அறிவாங்க. ஆனால் இந்த படத்தில் ராணாவுடைய கேரக்டரு ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வில்லன் கிடையாது, டீசெண்டான வில்லன். ஆமாம், ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு வில்லனாக அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு தான் ராணாவை பிடிச்சாங்களா. விநாயகம் லெவலில் இல்லை, விநாயகம் லெவலில் இல்லை, முக்கியமாக சொல்லலாம் அந்த லெவலில் இல்லை. ஒருவேளை கோட் சூட்டு போட்டிருப்பாரோ, மேபி அப்படி தான் இருக்கும். ஏன்னா சாஃப்டான வில்லன் மாதிரி தெரியும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா. ஆமாம், அப்படிப்பட்ட வில்லத்தனங்கள் இருக்கும். அதான் இருந்துக்கிட்டு அங்கங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பார். பூமி படத்துல ஹெலிகாப்டர்லேருந்து ஒருவர் வந்து கோட் சூட்லாம் போட்டு இறங்கி வந்து மண்ணில் உந்து பரண்டு சட்டையெல்லாம் கழிச்சுட்டு போவார். தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத வில்லன் அவர். ஆமாம். அப்புறம் ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு மகனாக நடித்தவர் வசந்த் ரவி, நல்ல பேர் அவருக்கு அந்த படத்தில். ஏன் அதை முடிச்சுட்டு இப்போ இன்னொரு படம் நடிச்சுட்டு இருக்காரு அவர், ரெண்டு மூணு படம் நடிச்சுட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், ஒரு படம் வேறு. ஆமாம்ல, ஆமாம், அது வேற ஒன்று இருக்குல்ல. அது போக இந்த யுவன் சங்கர் ராஜாட்ட இர்ஃபான் ஒரு மேனேஜர் வேலை பார்த்தார்லே, அவர் தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அவரோட தயாரிப்பில் வசந்த் ரவி ஹீரோவாக ஒரு படம் நடிக்கிறாப்புல. அப்படியா? ஆமாம், ஏதோ புதுமொழி இயக்குனர் பண்ணுறாராம்.
அந்த படத்துக்கு வந்து இந்திரான்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்திரா என்னங்க அது, லேடிஸ் பேர் இது, எந்த டைட்டில் தெரியலையா? சுகாசினி பண்ணாங்கல்ல, ஆமாமா, இது அரவிந்த் சாமி, அரவிந்த் சாமி வச்சு இந்திரா அந்த டைட்டில் தானே கேட்கல. அதாவது நடிக்கிறது வசந்த் ரவி நடிக்கிறாரு, அது ஃபீமேல் ஓரியன்ட் டைட்டிலா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்று, ரெண்டு ஹீரோயின் படத்துல இருக்கிறாங்க, யாரு இந்திரான்னு தெரியல. ரைட்டு, பொதுவாக எல்ஐசி தான் மற்றவங்களுக்கு காப்பீடு கொடுக்கும் அல்லது இழப்பீடெல்லாம் கொடுக்கும். ஆனால் இப்போலாம் எல்ஐசிக்கே காப்பீடு தேவை கொடுக்கும். அதுதான் சொல்ல வரணும், எல்ஐசிக்கு மட்டும் காப்பீடு தேவை இல்லை, எல்ஐசியுடைய ஷேரை வாங்கினவங்களுக்கும் காப்பீடு தேவைப்படுது. அந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்க. ஆமாம், அப்படி கொடுத்தா எனக்கு நிறையா கொடுக்கணும். வாங்க வாங்க. எல்ஐசிங்கிற டைட்டில் இசையமைப்பாளர் எஸ் எஸ் குமரன் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 3 வருஷமா இதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தினந்தோறும் ஆராத்தி காட்டுறது அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ரினியூவல் பண்ணிட்டு இருக்காரு. ரினியூவல் பண்ணிட்டு இருக்காரு, செலவு பண்றாரு, அதை சொல்ல வர பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் விக்னேஸ்வரன் போன் பண்ணி, சார் அந்த டைட்டில் நமக்கு தேவைப்படுது, நீங்க கொடுங்க, நயன்தாரா மேடம் ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லி பார்த்திருக்காரு. ரைட்டுங்க, எவ்வளவு கொடுப்பீங்கன்னு இவர் கேட்டுக்க, நான் ஒரு படம் பண்ண போறேன், சரி நான் கூட வேற டைட்டில் வச்சுக்கிறேன், இதுக்கு நீங்க ஏதாவது ஒன்று பேசணும்ல, ஒண்ணுமே இல்லாம எனக்கு அந்த டைட்டில் கொடுங்க, ஓசியில் கொடுங்கன்னா யார் தான் கொடுப்பேன். ஸோ அதனால இல்லை சார்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகே, சொன்ன பிறகு அந்த டைட்டில் அவர் வச்சிருக்காரு. அதாங்க நேத்து அந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, கிளாப் போர்டில் எல்ஐசினே எழுதிருக்கு. அவர் கை மாறிடுச்சா டைட்டில்? அதான் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவர் வச்சிருக்காரு. யாரு அதோட எக்ஸ்பென்ஷன் குமரன் வச்சிருந்தது? லைஃப் இஸ் கலர்ஃபுல். அவரு ஆகப்பட்ட எல்ஐசிங்கிறது தான் டைட்டில். ஆமா, அதுதான் டைட்டில். இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா எல்ஐசின்னு தானே பேசுவோம். ஆமா, மக்கள் அதை தான் பேச போறாங்க. இவர் எப்படி வச்சாரு அப்படின்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் பதிவு பண்ணிருக்காரு விக்னேஸ்வரன். அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பதிவு பண்ணிருக்காரு குமரன். ஆமா, இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் விக்னேஸ்வரன் பதிவு பண்ணோன்னு இந்த டைட்டிலுக்கு அப்ஜெக்ஷன் இருக்காங்கிறத அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்க அவங்க இன்னும் பதில் சொல்றதுக்குள்ளே இவர் அறிவிச்சிட்டாரு விக்னேஸ்வரன். அது ரொம்ப தப்பா இருக்கு. என்ன நம்பிக்கையில அறிவிச்சாருன்னு தெரியல. சரி, இப்போ இவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார், ஏன் டைட்டில் அவர் வச்சிருக்காரு, அது எப்படின்னு நீங்க கேளுங்கன்னு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த பிரச்சனை ஈஸியா முடிகிற மாதிரி தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான முறைகேடுகளை எல்லாம் சங்கங்கள் தான் விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இப்போ இப்படி ஒரு முறை கேட்டுக்கு ஒரு சங்கமே துணை நிற்குதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ தெரியல, ஏன்னா இப்போ இன்னும் முறையாக கொடுக்கல அவருக்கு. விக்னேஸ்வனுக்கு எல்ஐசிங்கிற டைட்டில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமே இன்னும் கொடுக்கலையா? அவங்க இப்போ தான் பரிசீலனையில் இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் எப்படி அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. ஒன்றுமே புரியல, வந்துருங்கிற நம்பிக்கையில் தான். ஆமாம், இன்னொன்று வலியவர்கள் என்ன, நமக்கு தான் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் சிம்பு தேவன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, அந்த படத்துக்கு போட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னால் படம் முழுக்கே பார்த்தீங்கன்னா அது கடலில் நடக்கிற ஒரு கதை தான். அது குறித்து ஒரு தகவல் என்னன்னா, அது ஆக்சுவலி ஒரு பீரியட் ஃபிலிமா, அதாவது 1940களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஆனால் போட்டுன்னு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதே தெரிய கடலுக்குள்ளே தான் நடக்குது அது. ஆனால் அதை வந்து ஒரு பீரியடாக எடுத்துகிட்டு வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று கேள்விப்பட்டேன். இப்போ யோகி பாபு தானே அந்த படத்தில் ஹீரோ. இது வரைக்கும் யோகி பாபு வந்து இத்தனை படங்கள் பண்ணியிருக்காருல ஹீரோவா, ஒரு படம் கூட ஹிந்தி ரைட்ஸ் வித்ததே கிடையாது. முதல் முறையாக போட் படத்தினுடைய ஹிந்தி ரைட்ஸ் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா. 2 கோடி பெரிய அமௌண்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய கதையை கேட்டுட்டு அமீர்கான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் என்னன்னா, இந்த படத்தினுடைய டீசர் வந்து நாளைக்கு வரப்போகுது. அதனுடைய ஹிந்தி வெர்சன் டீசரை அமீர்கான் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. அதுல எது விலங்கு எதுவும் நடிக்குதா? ஏன்பா இதுல குரங்கு நாய் இந்த மாதிரி? அதுல வந்து சுறா நடிக்குது. சுறா, சுறாவோ திமிங்கிலமோ அந்த படத்துல அவர் ரோல் பண்ணாரு. அதனாலதான் ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்க. அதுக்கு யூனிவர்சல் சப்ஜெக்ட். ஆமா, அதுக்கு கூட யோகி பாபு காரணம் இல்லையா? இல்ல, அவரும் ஒரு காரணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்கல்ல. அப்புறம் சிவகார்த்திகேயனோட அயலான் பொங்கல் ரிலீஸுக்கான வேலைகள்லாம் முடிக்கி விட்டுருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ அந்த படத்துக்கு தடைன்னு கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வந்து அந்த 4 வாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தடை உங்களுக்கு. அப்போ மறுபடியும் அந்த கோர்ட்டில் அதுக்கு பணத்தை கணத்தை கட்டி அதை வெக்கேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கடையில் ஆலம்பனான ஒரு படம், அந்த படத்துக்கும் தடை போட்டுருக்காங்க. அந்த படம் அது இன்னைக்கு வர வேண்டிய படம், ஆனால் பேப்பர்ல எல்லாம் விளம்பரங்கள் வந்து. ஆனால் கோர்ட்டு ஒரு பக்கம் தடை விதிச்சிருக்கு, என்ன நடக்குதுங்கிறது தெரியல. ஆனால் இதில் அயலான் நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா, இப்போ அயலானுக்கு வந்து அவ்வளோ தடைகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வியாபார ரீதியாக அந்த படத்தை பெரிய விலைக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கூட எதிர்பார்ப்பு இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம கூட அன்னைக்கு சொன்னோம்ல, ஓவர்சீஸ் வந்து ஒரு 2 மடங்கு விலைக்கு எடுத்திருக்காங்கன்னு. இப்போ லேட்டஸ்ட் தகவல்,
கேரளா தியேட்டர்கள் கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவகார்த்திகேயனுடைய முந்தைய படங்கள்லாம் கேரளா ரைட்ஸ் ஒரு 30-35 அந்த ரேஞ்சு தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு வித்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறப்போ இந்த மாதிரியான தடைகள்லாம் வந்து ஒரு பெரிய செட் பேக் தானே. அந்த படம் ஏதாவது ஒரு டெபாசிட் கட்டிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி சரி, அதான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த 21 வருஷம் ஆகுதான் மௌனம் பேசியது படம் ரிலீஸ் ஆகி. அமீர் ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு, லெட்டர் போட்டிருந்தாரா, சூரியக்கெல்லாம் அதில் நன்றி சொல்லியிருந்தாரு, எல்லா மனக்கசப்புகளையும் மறைச்சிக்கிட்டு ஒரு சம்பிரதாயமாக. ஆனால் அந்த நாகரிகம் திரிஷா கிட்ட இல்லை, கவனிச்சிங்களா? என்ன சொல்றீங்க? இல்லைங்க, இதே மௌனம் பேசியதே வந்ததுக்காக திரிஷா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. சரி, அந்த படம் வந்து இத்தனை வருஷமாச்சு, ரசிகர்களுக்கு நன்றி, அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு அமீர் பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல படம் கொடுத்ததுக்காகவும், நல்ல படம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு திரிஷா வந்து ஒரு 2வது ரவுண்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ விஜய் கூட நடிச்சாச்சு, அஜித் கூட நடிச்சாச்சு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூர்யா கூட அப்படிலாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அமீருக்கு ஒரு நன்றியை சொன்னீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு சூர்யா படத்துக்கு கூப்பிட மாட்டாங்கல்ல. அதை நினச்சா என்னமோ தெரில, கரெக்டாக அந்த பேரை அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி, ஆப்ரேட்டருக்கு நன்றி, போஸ்டர் ஒட்டுறவனுக்கு ஒட்டுறவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாங்க, இந்த நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. நான் மௌனம் பேசியதை படத்துக்கு ரிவ்யூ எழுதியிருந்தேன். அதில் வந்து திரிஷா பற்றி எழுதும்போது கொஞ்சம் இவங்களை போயெல்லாம் ஒரு ஹீரோயினாக போடுறீங்கிற மாதிரி ஏதோ எழுதிட்டேன். ஓகே, அதாவது இப்போ இவங்க இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆகலைங்கிற மாதிரி என்னமோ எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் திரிஷா பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. சில வருஷங்கள் கழிச்சு ஒரு இடத்துல என்ன இவர் பார்த்தாரு அமீர், நல்ல ஞாபகம் வச்சுட்டு நான் எழுதின ரிவ்யூவை, அன்னைக்கு நீங்க திரிஷாவை என்ன சொன்னீங்க, இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எங்கேயோ இருந்த ஒருத்தர் திறமையை ஆரம்பத்திலே அடையாளம் பண்ணி அவருக்கு வந்து இவங்க இப்படி நன்றி கடன் காட்டுறாங்க. அதான் மல்லிகைப்பூ கலர்ல பல்லு மஞ்சள் மஞ்சள்னு சொல்லுவாங்க.